Hello friends and subscribers, welcome to Success Prediction YouTube channel. Channel enna subscribe pannalana marakama subscribe panikonga, pakkathula ulla bell icon click panikonga, channel endu podakoodiya video kkal ellame udanukudan paarenga. Then neenga enna nammala Telegram la join pannalana marakama join panikonga. Match start aagadhukku and last half hour la grand league ana sample teams nam endu kuduthirukkom and then small contest kana teamume kuduthirukkom, ungalku romba useful ah irukum. So marakama nammala Telegram app la join panikonga. சப்ஸ்கிரைபர்ஸாக ஓரளவுக்கு வாட்ச் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு 2.1K சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஸோ கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வீடியோக்கு நான் 11 6S ஆப்பை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. 20,000 ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் 1.5 lakhs. ஸோ எவ்வளோ காம்படிஷன் லோவாக இருக்குன்றது உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும். நம்ம இன்வைட் கோட் சக்ஸஸ்ன்னு போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த 49 rupees கான்டெஸ்ட் வந்து ஃப்ரீ. ஸோ நீங்கள் வின் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாரி நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான். ஸோ ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனும், பர்டிகுலராக இந்த மேட்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற கீ பிளேயர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து என்ன சொல்ல வரோன்ற விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு டீட்டெயில்டாக புரியும். சரி ஓகே, இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிட்னியில் நடக்குது. மதியம் 1:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ சிட்னியை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்புன்னு நம்ம சொல்லி பார்த்தோன்னா ஒரு 25% தான் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி மழைக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ 25% ஆஃப் ரெயின், அது மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 5 மணிக்கு தான் இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் சேஞ்சஸ் இருந்தால் மீட்னர் தெரிவிப்பாங்க, பார்த்துக்கலாம். ஸோ கிளியராக தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேட்டிங் ஃபஸ்ட்டு வர டீமுக்கு ஒரு 65% வின்னிங் வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு 17 மேட்சஸ் எடுத்து பார்த்த வரைக்கும். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு வர டீமுக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுப்போம். சிட்னி மேட்சஸை பற்றி எனக்கு தெரியும், மோஸ்ட்டாகவே ஃபஸ்ட்டு பேட்டிங்கு நல்லா சப்போர்ட் கிடைக்கும், ஒரு 180-200 அடிப்பாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் குலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மேட்சஸ் நிறைய நடந்திருக்கு, பட் ஃபியூவர் நடந்த மேட்சஸ் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் கேமாக போயிருக்கும். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் வச்சே மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து டீமை மேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேபி இந்த பேட்டர்னில் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே சப்போர்ட் இருக்கும், செகண்ட் இன்னிங்ஸில் குலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் நம்ம போகலான்றது என்னுடைய கருத்து. ஸோ உங்களுக்கு இது செட் ஆகாதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வேறு மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சரி ஓகே, அதிகபட்சமாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ்னு ஒரு 168 ரன்னு நம்ம இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 134 ரன். ஹையஸ்ட் சேஸ் 221 இங்கிலாந்து, லோயஸ்ட் ஸ்கோர் வந்து 96 நியூசிலாந்து, அண்டு 200 3 விக்கெட் விட்டு சேஸ் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் சேஸ்ட் ஆஸ்திரேலியா, லோயஸ்ட் டிஃபண்டன் 117 நியூசிலாந்து. ஸோ நியூசிலாண்டை பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இந்த பிச்சோட ஸ்டாட்ஸ் ரெக்கார்ட்ஸு பார்த்துக்கோங்க. தென் ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோன்னா 3-7 பாகிஸ்தான் 7 தடவை வந்து மேட்சஸை வின் பண்ணியிருக்காங்க நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள். 3 மேட்சஸ் தான் நியூசிலாந்து வின் பண்ணியிருக்காங்க, மற்றபடி 7 மேட்சஸ் வந்து பாகிஸ்தான் தான் வின் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டில் பாகிஸ்தானுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா நெதர்லாண்டுக்கிட்ட தோற்று பாகிஸ்தான் உள்ளே வரணும், மீன்ஸ் சம்திங் எதனா இருக்கலாம், ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே நடக்காது. ஸோ பாகிஸ்தானுக்கு ஒரு ஃபேவராக நம்ம டீமை மேக் பண்ணுறது சரியாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ உங்களுக்கு நியூசிலாண்டே நான் குறை சொல்ல மாட்டேன், நல்ல ஒரு சூப்பரான டீம் தான். பட் பாகிஸ்தானுக்கு இருக்கிற ஆப்ஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சரி ஓகே, ஓரளவுக்கு டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம், ஸ்டாட்ச் பார்த்துருக்கோம், தென் வெதர் கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம், அண்டு எல்லாத்தையும் நமக்கு டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டீம் மேக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் கொண்டாட முடியாத ஒரு வாய்ஸ் நோட் போட்டேன், போர்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணோன்றது தான் என்னுடைய ஒரு இது. பட் கரண்ட் இல்லாத நேரத்தினால நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணலாமேனு சொல்லிட்டு நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கன்ஃபார்மாக போர்ட் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ கவலைப்படாதீங்க. சரி, ஒரு டீமை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். டீமை நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், மீன்ஸ் இப்படி வச்சுப்போம். பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் போகிறாங்க, ஓகேங்களா? பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தால் என்ன நடக்கும்? பவுலர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு பெரிய ஸ்கோர் ஆட போகிறாங்க, செகண்ட் இன்னிங்ஸில் நியூசிலாண்டு ஆல் அவுட் ஆவாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இதே நியூசிலாந்து ஃபஸ்ட்டு வந்தாலும் நம்ம அதே மாதிரி தான் கான்செப்ட் பிரகாரம் தான் போட்டாகணும், ஏன்னா ரெண்டுமே ஒர்த்தான டீமு. ஸோ பிச்சுக்கு தகுந்தபடி தான் பிளே பர்ஃபார்மன்ஸஸ் இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஸோ இப்போ பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் வராங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ரிஸ்வான் அண்ட் ஹாரிஸ் டாப்பில் வர ஒரு ரெண்டு பேர்த்த எடுத்துக்கிட்டேன். இங்கே ஒரு சின்ன சேஞ்சு, பாபர் ஆசத்துக்கு பதிலாக ஷான் மசூத்,
ஒரு 2 டவுனில் வரக்கூடிய ஷான் மசூத். ஐ திங்க் பாபர் அசம் விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், மேபி டிம் சவுதி அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பாபர் அசமை மிஸ் பண்ணி டிம் சவுதியை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ டிம் சவுதிக்கு விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் தென் வேறு யாரை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணலாம், கெயின் வில்லியம்சன் இந்த மாதிரி நேரத்தில் நம்பலாம். டீம் கொலாப்ஸ் ஆக போகுது, மீன்ஸ் ஸ்டெபிளான் இன்னும் ஒரு 30 ரன் 35 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கெயின் வில்லியம்சன் இங்கே ஒரு சின்ன ட்ரம்ப், அப்புறம் ட்ரம்பிக் மீன்ஸ் ஒரு கிளென் பிலிப்ஸை தான் எல்லாருமே யோசிப்பாங்க, கிளென் பிலிப்ஸை தான் கொண்டு வருவாங்க. நீங்கள் ஒரு டேர்லி மிச்சலை கூட நீங்கள் இங்கே போட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், அதர்வைஸ் டேர்லி மிச்சலை கட் பண்ணிவிட்டால் அவங்களுக்கு பேட்டிங் ஸ்லாட்டி இப்படி கவர் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷதாப் கான் மிஸ்ஸே பண்ண முடியாது, எப்படினாலுமே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அண்டு மிச்சல் சாண்ட்னர், ஸோ இந்த ரெண்டு பேர் வரைக்கும் நம்ம கொண்டு போய்க்கலாம். முகமத் நவாஸ் சி வெஸ்ட் இண்டீஸ் சாரி நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக நல்லாவே பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரை சீரீஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃபியூ ஒன் ஆன் த ட்ரை சீரீஸ். ஸோ அதில் வந்து நல்லாவே ஆவரேஜாகவே ஒரு பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பண்ணியிருக்காரு நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக, பார்த்துக்கோங்க. ஸோ அவரையும் நம்ம டீமில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பவுலிங் அட்டாக்கில் ஒரு ரெண்டு பேர்த்த எடுக்கணும் குவாலிட்டியாக, யார் எடுக்கலாம்? கன்ஃபார்ம் ஹாரி ஷெராஃப். ஸோ பேஸ் இருக்குது, நல்ல பேஸ் இருக்குது, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸஸ் பண்ண முடியுன்றது ஒரு ரீசனபிளாகவே நம்ம நம்பலாம். ஸோ ஹாரி ஷெராஃபை எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலர் யாருன்னா சாகின் ஷா அஃப்ரிடி, கரண்ட்டில் இப்போ தான் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்காரு. அண்ட் தென் உங்களுக்கு இந்த பேட்டர்னில் போக விருப்பம் இல்லை, மீன்ஸ் இங்கே ஒரு ஒரு ரிஸ்காக நவாஸை கட் பண்ணிட்டு ஒரு ஃபெர்கூசன் ஆறு எப்படினாலுமே மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுக்கக்கூடிய இஷோதி இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஷோதி இருக்கட்டும், ஓகேங்களா? இல்லை பேஸ் இருக்கும், பேஸுக்கு நல்லா சப்போர்ட் இருக்குன்றதுனால லாக்கி ஃபெர்கூசன் டெத்தில் பால் பண்ணுவார். ஸோ ஒன் விக்கெட் கிடைக்கிற வாய்ப்புகள். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப்பில் வரக்கூடிய ரிஸ்வான், எம் ஹாரிஸ், முகமத் ஹாரிஸ் அண்ட் ஷான் மசூத் டாப்பில் ஒரு 3 பேர்த்த கொண்டு போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பாகிஸ்தான் வராங்க, தென் சந்தாப் கான் இருக்கார், அண்ட் தென் சாகின் ஷா அஃப்ரிடி அண்ட் ஹாரி ஷெராஃப். இப்படி நம்ம கொண்டு போயிருக்கோம் பாகிஸ்தான் சைட்லேருந்து. நியூசிலாந்து சைட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் டோட்டலி குலாப்ஸ் ஆக போகிறாங்கன்றபடியான ஒரு டீம். ஸோ ஒன் சைட் நின்று ஆக்காடக்கூடிய கெயின் வில்லியம்சனும் மிடில் ஆர்டர் வரக்கூடிய கிளென் பிலிப்ஸும் எடுத்திருக்கோம். சம் இன்கேஸ் கிளென் பிலிப்ஸ் ஃப்ளாப் ஆவார், மீன்ஸ் நீங்கள் டேர்லி மிச்சலை நீங்கள் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிக்கலாம், நான் சொன்னது தான். ஸோ அவர் கொஞ்சம் ரிஸ்க்காகவே இருக்கும், கரெக்டாகவே இருக்கும். அண்டு மிச்சல் சாண்ட்னர் எப்படினாலுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ விக்கெட் இருக்குது, ஸோ ஒரு விக்கெட் அல்லது 2 விக்கெட் எடுக்கும் வாய்ப்புகள். பேட்லேருந்தும் ஒரு 10-5+ ரன் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். டிம் சவுதி மேபி பவர் பிளேலேயே பாபரஸ்தோட விக்கெட் எடுப்பார், அண்ட் தென் டெத்லேயும் ஃபெர்கூசன் கூட சேர்ந்து பவுல் பண்ணுவார். ஸோ 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம், இவங்ககிட்ட 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நான் டீமை மேக் பண்ணியிருக்கேன். பாகிஸ்தானோட டாப் ஆர்டரு, நியூசிலாண்டோட மிடில் ஆர்டரு. ஸோ பாகிஸ்தானோட மெயின் பவுலர்ஸு, நியூசிலாண்டு வந்து டெத்தோர் பவுலர்ஸு, இதே தான். நியூசிலாண்டு வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் வராங்கன்னா நியூசிலாண்டோட டாப் ஆர்டர் எடுத்துக்கோங்க, பாகிஸ்தானோட மிடில் ஆர்டர் எடுத்துக்கோங்க, நியூசிலாண்டோட மெயின் பவுலர்ஸ் எடுத்துக்கோங்க, பாகிஸ்தானோட டெத் பவுலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன், இப்படி நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணிக்கலாம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு யார் எலிஜிபிள் பர்சன் சொல்லி பார்த்துருவோம். யூனிவர்சல் கேப்டன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷதாப் கான், அண்ட் தென் நல்ல பேஸ் இருக்கியா, ஸோ அதனால் ஹாரி ஷெராஃப் வைஸ் கேப்டன். ஸோ கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு, இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஃபார்மை ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். நான் ஒரு சஜஷன் பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸில் போகணும் தான். தென் நீங்கள் வேறு மாதிரி ட்ரம்ப்பாக ட்ரை பண்ணணும்னா கேப்டன் ஷதாப் கானுக்கு கொடுங்க, ஒரு வைஸ் கேப்டன் ரிஸ்வானுக்கு கொடுங்க, இப்படி கொண்டு போகலாம். அதர்வைஸ் ஒரு ரிஸ்கி மூன் சொல்லி கேட்டிங்கன்னா யாருக்கு நம்ம போகலாம், மிச்சல் சாண்ட்னர் கொஞ்சம் சேஃபாராகவே இருக்கும், ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் மை ஃபைனலைஸ்ட், நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் பிச்சுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நடக்கும். பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் வந்தாங்கன்னா இந்த ஃபார்மில் அப்ளிகபிள் ஆகும், பட் நியூசிலாண்ட் ஃபஸ்ட் பேட்டிங் வந்தாங்கன்னா இதையே உல்டா பண்ணி நியூசிலாந்துக்கு ஃபேவராக போடுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். ஓரளவுக்கு உங்களுக்கு மேஜராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெடிக்ஷனும் பெரிய லெவலில் போல 9 மினிட்ஸில் முடிஞ்சிருக்கு. அடுத்த வீடியோஸ்லேருந்து நம்ம வந்து மேக்ஸிமம் இல்லை கண்டிப்பாக போர்ட் ப்ரெடிக்ஷனில் சந்திக்கலாம். நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.